டியூஸ்டே மார்னிங் காலையில் எழுந்திரிச்சதும் அம்மா வந்து கோவக்கொடி கொடுத்து விட்டுருந்தாங்க. ஸோ அதை வந்து நட்டி விட்டுடலான்ட்டு, இதுதான் கோவக்கிழங்கு, கோவக்காயோட கிழங்கு. ஸோ இதை நட்டி விட்டுடலான்ட்டு நட்டி விட்டுட்டுருந்தேன். இதுக்கு முன்னாடியே போட்ட கோழி பறித்து விட்டு வராமல் போயிடுச்சு, காஞ்சு போயிடுச்சு. அதனால் இப்போ மழைக்காலன்னு சொல்லிட்டு இப்போ திரும்பி நட்டி வச்சேன். அப்புறம் போன வாரம் போட்ட விதையெல்லாம் பார்த்திங்கன்னா நல்லா முளைச்சிருச்சு, ஆடிப்பட்டத்துக்கு நல்லா வருது. இந்த செடி வந்து வாட்டர் ஆப்பிள், நாங்கள் வச்சு வந்துட்டு 2.5 வருஷத்துக்கு மேலாச்சு, இன்றைக்கி தான் காய் பிடிச்சிருக்குது. இதுதான் வாட்டர் ஆப்பிள், இன்னும் பழுத்ததுன்னா வந்து ரெட் கலரில் இருக்கும். ஃப்யூச்சர் வீடியோஸில் அதை அப்லோட் பண்ணுறேன். அப்புறம் சக்கரவள்ளி கிழங்கு வந்து சாப்பிடணும் போல் இருந்துச்சு, ஸோ ஹஸ்பண்ட் வாங்கிட்டு வந்திருந்தார். சக்கரவள்ளி கிழங்கு வேவிச்சிட்டேன், நல்லா மாவாட்டம் இருந்தது, டேஸ்ட்டாக இருந்தது. இது வந்து நீங்கள் தண்ணி ஊற்றி வேக வைக்காமல் ஆவியில் வேக வச்சா இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும். அப்புறம் வீட்டில் கொஞ்சம் கார் செட்டில் வேலை இருந்தது, ஸோ அதெல்லாம் பண்ணிவிட்டு டே சூப்பராக போச்சு. வீடியோ பிடிச்சதா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப்ஒவ்வொருத்தரும் வேண்டுதல் ஒரு